எவன் ஒருவன் தனக்குள் ஆழமாக கடந்து விடுகிறானோ அவன் ஒவ்வொருவனும் கடவுளாக மாறிவிடுகிறான். ஏத்தி ஏத்தி இறக்கக்கூடிய இந்த மூச்சை கணக்கு தெரிஞ்சு கரெக்டா பயிற்சி பண்ணி லாக் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா வயசாகாது, இளமை அப்படியே தங்கும், இந்த உடல் என்பது அழியா தன்மைக்கு சென்றுவிடும். எமனே வந்தாலும் எட்டி உதைக்கலாம், போடா அப்புறம் வாடா. ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் இருப்பது போல தோன்றும், 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல சந்தோஷம் கிடைக்காது. ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா சந்தோஷம் கிடைப்பது போல தோன்றும், ஆனா அந்த குழந்தையினாலேயே பிரச்சனை வரும் பின்னாடி, அதுவும் சந்தோஷத்தை தராது. உண்மை என்ன தெரியுமா சொல்லுது? இறைவன் உனக்குள் இருக்கிறான், இறைவனை நீ உணரு. இறைவனை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் இறைவன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நீ செய்வாய். குருவே சரணம். மகாசிவராத்திரி, அது ஒரு பேரருள் பெற்ற இரவு. அன்னைக்கு கிளாஸில் நீங்கள் பேச 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 உங்களோட சவுண்ட் மட்டும்தான் என் காதுக்குள்ளே விழுந்துட்டே இருந்துச்சு. உங்களோட அந்த இறைத்தன்மையுள்ள வார்த்தைகள் எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. சிவன் ராத்திரி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் உங்கள் கூட அந்த கிளாஸில் இருக்கும்போது நான் உணர்ந்தேன். அப்படியே உள்ளமெல்லாம் ஸ்டில் ஆயிடுச்சு. அந்த 6 ஹவர்ஸ், டிவைன் 6 ஹவர்ஸ் என்னோடய லைஃப்பில். அந்த கிளாஸுக்கு அப்புறம் என் லைஃப்பில் எப்போல்லாம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் எனக்குள்ள ஓம் நம சிவாய அப்படின்ற சிவநாமம் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அப்போது ஒரு தைரியம் வருது, எதுவாக இருந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்ற நம்பிக்கை அதிகமாகுது. குருவே சரணம். கடவுளுக்கு அர்த்தம் தெரியுமா? கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். எவன் ஒருவன் தனக்குள் ஆழமாக கடந்து விடுகிறானோ அவன் ஒவ்வொருவனும் கடவுளாக மாறிவிடுகிறான். எப்படா நம்புறது? நீ வேற எதையோ சொல்லிட்டு எப்படி நான் நம்புறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ப்ரூஃபோடையே நம்ம பார்ப்போம். சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி? சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகத்தியர் போகர் கூட வாழ்ந்தாரான்ற டவுட்டு பட் இருந்தாங்க. அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட்டை முனிநாதர், காலங்கிநாதர், இரட்டை நாக்கு சித்தர், புன்னாக்கீசர், சிவானந்த பரமஹம்சர், அருட்பெருஞ்சோதி வள்ளலார், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள், நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா உலகம் பொய்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மொத்த சித்தர்களும் வாழும் வாழ்க்கையில ஒரு விரக்தியில கோபம் வரும். அவனுக்கு நம்மள மாதிரி மனுஷனா தான் இருந்திருப்பான், பட் அவனுக்கு தெரியும் கல்யாணம் பண்றேன் சந்தோஷம் இல்லை. யாரோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்றானா? நீ பண்ணிக்கங்க போ, உங்களை வேணாம்னு சொல்லல, சொல்றேன் சிற்றின்பங்கள்னு சொல்றேன். கல்யாணம் பண்ணா சந்தோஷம் இருப்பது போல தோன்றும், ஆனால் சந்தோஷம் கிடையாது. ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் இருப்பது போல தோன்றும், 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல சந்தோஷம் கிடைக்காது. ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா சந்தோஷம் கிடைப்பது போல தோன்றும், ஆனா அந்த குழந்தையினாலேயே பிரச்சனை வரும் பின்னாடி, அதுவும் சந்தோஷத்தை தராது. செக்ஸ் வச்சுக்கிட்டா நான் கொஞ்சம் வெளிப்படையா தான் பேசுவேன், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். தப்பா எடுத்துக்காதீங்க, பயாலஜிக்கலா பாருங்க, சிம்பிள், எனக்கு வேலை முடிஞ்சு. நீங்க உலகம் சொல்ற மாதிரி எங்கேயா நினைச்சுட்டு போறீங்க. செக்ஸ் வச்சுக்கிட்டா சந்தோஷம் இருப்பது போல தோன்றும், ஆனால் சந்தோஷத்தை தராது. உயிராற்றல் போய்விடும், ஒரு கட்டத்துக்கு மேல உயிரும் போயிடும். சரி, இப்போ என்ன தாண்டா பண்ணுறது? என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்படி ஒரு வால் கிளாக் ஓடும்போது ஒரு பேட்ரி போட்டு அமைச்சிருக்கானோ, இந்த பேட்ரி முடிஞ்சா அந்த வால் கிளாக் ஓடாதுன்னு அமைச்சிருக்கானோ, அந்த மாதிரி இந்த உடலுக்குன்னு ஒரு பேட்ரி இருக்கு. அந்த பேட்ரி முடிஞ்சுன்னா உங்களை போனோம்ன்றவாங்க. அந்த பேட்டரிக்கு பேர் என்ன தெரியுமா? மூச்சு. சொல்லுங்கள், அந்த பேட்டரிக்கு பேர் என்ன? மூச்சு. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை மூச்சுன்னு கணக்கு இருக்கு. அந்த மூச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் செத்துருவீங்க, கன்ஃபார்ம். இது நடக்கும், 100% நடக்கும். திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உடல் மனம் ஆன்மா இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது தான் இந்த உடம்பா. உடல் முதல்ல, ரெண்டாவது மனம், மூன்றாவது ஆன்மா. இந்த மூணு முதல்ல என்னன்றதை பார்ப்போம், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. பட் பேசிக்க சொல்லியது, இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. இரவில் நீங்கள் தூங்கும் போது, அதாவது விழிப்பு நிலையில் இருக்கும்போது 26 இருந்து 50 கொக்கி இருக்கும்.
கொக்கினா நீங்க நினைக்கிற மாதிரி கொக்கி இல்ல, சூட்சும தன்மை, கண்ணுக்கே தெரியாத கொக்கிகள் உடல் மனம் ஆன்மாவாகிய மூன்றையும் இணைத்துள்ளது. நைட்டு தூங்கும் போது ஒரு 26 கொக்கி இருக்குன்னு வச்சு, 23 கொக்கி கலந்துருமா, எத்தனை கொக்கி இருக்கும் பேலன்ஸு? 2-3 கொக்கி தான் உங்களோட பாடியையும் ஆன்மாவையும் லாக் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த கொக்கையும் கலந்துருச்சுன்னா பாடியை விட்டு ஆன்மா பிரிஞ்சிடும் தனியாக. அப்போ ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்கும் போது செத்து செத்து பிழைக்கின்றோம், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, எதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும் இல்லை, முதல்ல உடல் மனம் ஆன்மானா என்னன்னு பார்த்துருவோம், அப்போதான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. ஆன்மீகம்னா முதல்ல நம்ம இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். டெய்லியும் கோயிலுக்கு போகிற என்ன கற்றுக்கிட்டோம், நான் கோயிலுக்கு போகிற தப்புன்னு சொல்ல, நம்ம பேசுறது சுத்த ஞானம். சுத்த ஞானம்னா என்னன்னா இறைவனை அடைவதிலேயே ஹையஸ்ட் ஃபார்ம் ஞானம். கடவுளை அடைவதற்கு 5 வழிகள் இருக்கு, சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம். சரியைனா பக்தி. பக்தி என்பது முரட்டுத்தனமான பக்தி, இறைவனை பக்தியாலும் அடையலாம். கிரியை என்பது மந்திரம் சொல்வது, மந்திரம் சொல்லியும் இறைவனை அடையலாம். கர்மயோகம்னு ஒரு பாதை இருக்கு. கர்மா அப்படின்னா என்னன்னா தனது உடலையும் உயிரையும் மனதையும் குடும்பத்திற்காக சுயநலத்திற்காக அர்ப்பணிக்காமல் இறைவனுக்காக அர்ப்பணிக்கணும். அப்படி இல்லாட்டினா சர்வீஸ் ஃபீல்டு, என்ன எதுனே தெரியாமல் இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி தன்னோட உடலையும் உயிரையும் இன்னொருத்தருக்கு அர்ப்பணிக்கும் போதும் இறைவனை அடையலாம். இந்த இறைவனை அடையிறதுனா இப்போ என்னன்னு அப்புறம் நான் சொல்கிறேன், முதல்ல கேட்டுக்கிட்டே வாங்க. கர்மயோகம், யோகம்னு ஒன்று இருக்கு. யோகம்னா என்ன, ஓடிட்டு இருக்கக்கூடிய மூச்சை நிறுத்தி டெக்னிக்காக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலும் இறைவனை அடையலாம். இது என்னன்னு ஏற்றி இறக்கி இருகால் புரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேங்கிற திருமூலர். அப்படின்னா என்ன, ஏத்தி ஏத்தி இறக்கக்கூடிய இந்த மூச்சை கணக்கு தெரிஞ்சு கரெக்டா பயிற்சி பண்ணி லாக் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா வயசாகாது, இளமை அப்படியே தங்கும், இந்த உடல் என்பது அழியா தன்மைக்கு சென்று விடும். எமனே வந்தாலும் எட்டி உதைக்கலாம், போடா அப்புறம் வாடா, நான் எப்போ சொல்றேன்னா அப்போதான் வருவான்னு தனது பிறப்பையும் இறப்பையும் தீர்மானிக்கக்கூடிய சகல சக்திகளையும் ஒரு மனிதன் என்பவன் பெற்று விடுகிறான். இப்போ கொஞ்சம் மாயாஜாலம் பேய் பிசாசு கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும், பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேல்யூ. நீங்க யாருன்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்க ஆட்டிடியூட் திமுரு கிடையாது, உங்களுடைய உணர்வு நிலையே மாறிடும். இதை நான் உணர்ந்ததுனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எது அவசியமானதோ அது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும், தேவையில்லாத விஷயங்களில் மனம் போகாது, தெய்வ நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட்டு விடுவீர்கள். இதுக்கு தான் ஞானம் என்பது அவசியம். இந்த ஞானத்தை பெற வேண்டும் என்றால் தேர் ஆர் சர்டன் வேஸ் தட் யூ மஸ்ட் ஃபாலோ. பெரிய பெரிய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார் வள்ளலார், ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன். அடையங்கப்பா அப்படின்னா என்ன, இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்பால் யாராவது சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு ஃபுட்பால் எப்படின்னு தெரியும், டிராயிங் யாராவது சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு டிராயிங் எப்படி என்ன எதுன்றது தெரியும், யாருமே சொல்லி கொடுக்காம தானாவே சங்கீதம் எப்படி வரும், ஜோதிட சாஸ்திரம் எப்படி வரும், கூடு விட்டு கூடு பாயிற வித்தை எப்படி வரும், எப்படி வரும், ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதுக்கு? என்னடா கேட்கறது பூரா நம்புற மாதிரியே இல்லையே. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆற்றல் உண்டு, ஆனால் அதை நாம் உணரவில்லை. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, எவ்வித தந்திரத்திலாவது உனது நெற்றிக்கண்ணை திறந்து கொள், ஏதாவது தந்திரம் பண்ணி திறந்துக்க, அப்போது இரவு கூட பட்டப்பகல் போலவே காட்சியளிக்கும், பார்க்காத விஷயத்தை எல்லாம் உனது நெற்றிக்கண்ணால் பார்க்க முடியும், உணராத விஷயங்களை எல்லாம் உன்னால் உணர முடியும், நீ இறைவனாக மாறிவிடுவாய் என்று வள்ளலார் சொல்றார். வள்ளலார் மட்டும் இல்ல, திருமூலர்லேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க அவங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி. மெய்ப்பொருள் ஒண்ணுதான், மெய்ப்பொருள்னா என்ன, உண்மை ஒண்ணுதான் எல்லாத்துக்கும். உண்மை என்ன தெரியுமா சொல்லுது, இறைவன் உனக்குள் இருக்கிறான், இறைவனை நீ உணரு. இறைவனை நீ உணர்ந்து விட்டாய் என்றால் இறைவன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் நீ செய்வாய். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும்,
இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.